வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விழித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு இதை எழுதின இந்த காரியம், அந்த கொரிந்திய சபையை பார்த்து அவன் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தம் தன்னாளிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. சொல்லுகிறான், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. எல்லாரும் விசுவாசமாய் நம்ம பேசுகிறோம், விசுவாசமாய் காரியங்களை செய்கிறோம். ஆனால் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா என்று இந்த நாளிலே நாம் நம்மை பரிசோதித்து பார்ப்போம். அல்லேலூயா. விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா? விசுவாசம் நமக்குள்ளே இருக்கு, ஆனால் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவன், அவன் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லை என்றால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதான் வசனம் சொல்லுது. அப்ப தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். விசுவாசம்னா என்ன? கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை விசுவாசிக்கணும். அவர் தான் என்னை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். நான் அவரால் ஒரு புதிய மனுஷனாய் மாறிவிட்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கணும். இனி நான் அல்ல, எனக்குள்ள இருந்து அவர் செயல்படுவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டுமா இல்லையா? அது வளர்ந்தால் நாம் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுங்க எழுதுகிறார். அந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். பல வேளைகளிலே நாம் அதை என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அதை வளைச்சு விடுறோம் சரியா? நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அதை நம்ம வளைச்சு விடுறோம், நிறுத்தி விடுறோம், எப்படி வேணாலும் நம்ம செய்து விடுறோம். ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்பது எப்பொழுதும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப தேவனை பிரியப்படுத்துவோம் என்றால் அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 22:31-32 வசனத்தை வாசிக்கிறேன். ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். பேதுருவை நோக்கி சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சாத்தான் உன்னை சோதிக்கும்படியாக என்கிட்ட பரிசுத்தம் கேட்கிறான். சாத்தான் உன்னை தாக்கும்படியாக அவன் கேட்கிறான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் உன் விசுவாசம் நிலைத்திருக்கணும்னு சொல்லி நான் விண்ணப்பம் பண்ண போறேன். உன் விசுவாசம் குறைந்து போக கூடாதுன்னு சொல்லி நான் விண்ணப்பம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பேதுரு என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தரோட இணைந்திருந்தவன் இல்லையா? கர்த்தரோடு இணைந்திருந்தான். நீங்கள் மத்தேயு 17:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்கெல்லாம் ஜெபத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் என்ன பண்றாரு, பேதுருவை கூட்டி மொத வசனம் என்ன சொல்றது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் பேதுருவை கூட்டிக் கொண்டு அவருடைய சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் தனித்து ஜெபம் பண்ணும்படி அவர் போகிறார். அப்படி என்றால் பேதுருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஜெப வாழ்க்கையை அவர் ஒரு ஒரு என்ன ஒரு தனியாக ஒரு தனிப்பட்ட ரீதியாக அவர் பேதுருக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது ஜெபத்திலே ஒரு வளர்கிற ஒரு அனுபவம் சரியா? ஜெபத்திலே நாம் வளர்வது தான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பது. அப்ப பேதுருவை அவர் கூட்டிக் கொண்டு மலைக்கு மேலாக ஜெபிக்கும்படியாக அவர் சென்றார் என்று சொல்லி இங்க வேதம் சொன்னது. சரி, அதே அதிகாரத்துல நீங்கள் 24 வாசிங்க. அவர்கள் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள்.
செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டிற்குள் வந்தபொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் இங்கே இயேசு கிறிஸ்து அவனுக்கு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் அல்லேலூயா அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்றாரு அந்நியரிடத்துல வாங்குறாங்களா பிள்ளை இடத்துல வாங்குறாங்களா அந்நியரிடத்துல வாங்குறாங்க அப்ப நாம வந்து அவனுடைய பிள்ளைகள் இல்லையா அப்போ ஆனாலும் என்ன சொல்றாரு அவன் இடரல் அடையாத படிக்கு இப்ப நீ வரிப்பணம் செலுத்து அப்போ இடரல் அடையாமல் இருக்க நாம் காரியங்களை நாம் செய்ய வேண்டும் பேதுருக்கு அவர் பழக்கப்படுத்தி கொடுக்கிறார் சரி மத்தேயு 14 அதிகாரத்து வாங்க 28 வசனத்தை வாசிங்க மத்தேயு 14 இயேசு அவனை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் ஹல்லேலூயா இங்கே ஒரு அற்புதம் செய்யும்படியாக தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பேதுரு விசுவாசிக்கும்படியான ஒரு காரியம் நடக்கிறது இங்கே இயேசு 5000 பேருக்கு போஷிக்கிறார் போஷித்து முடிந்த பின்பு சீடர்களை அக்கறைக்கு போகும்படி அவர் துரிதப்படுத்துகிறார் ஆனால் இயேசுவோ ஜெபிக்கும்படியாக மலை மீது ஏறிவிட்டார் இப்பொழுது சீடர்கள் தனியாக போய்கொண்டு இருக்கிறார்கள் போட்டு போய்கொண்டு இருக்கிறது திடீரென்று புயல் கடலிலே எழுந்து விட்டது அந்த புயல் அடிக்க அடிக்க இப்பொழுது படகு கவிழ்கிற சூழ்நிலைக்கு வரும் பொழுது இயேசு பாருங்க அவர் அனுப்பி கொஞ்ச நேரம் நடுச்சாம ஆயிட்டு படகு ரொம்ப தூரம் போயிட்டு ஆனால் இயேசு அந்த அலை மோதி கொண்டிருக்கிற அந்த கொந்தளிக்கிற அந்த கடல் மீது நடந்து வருவதை எல்லாரும் பார்த்து இது ஆவேசம் என்கிறார்கள் இது இயேசுல ஒரு ஆவி என்று நினைக்கிறார்கள் ஆனால் இயேசு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறார் இப்ப எல்லாம் நின்றுக்கிறாங்க பேதுரு என்ன பண்றா அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க ஆண்டவரே நான் ஜனத்தின் மேல் நடக்கலாமா நீ எனக்கு உத்தரவு கொடுப்பீராங்க ஆண்டவர் சொல்றார் நீ வா நடந்து வா என்று சொல்கிறார் பேதுரு ஜலத்தின் மீது இறங்கி நடக்கிறான் இது ஒரு விசுவாசம் அல்லேலூயா ஒரு விசுவாசத்தின் ஒரு மேம்பாடு அப்ப பேதுருக்கு எல்லா விதத்திலும் தேவன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா அப்படியே விசுவாசம் வளரும்படியாக அவரு கற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அல்லேலூயா அப்ப நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லேலூயா நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லேலூயா சரி எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசம் அல்லேலூயா ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசிப்பதுதான் அந்த ஒரு நிச்சயம் அல்லேலூயா அதை நம்ம காண முடியாது கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை நாம் பார்க்க முடியாது கர்த்தர் கொடுக்கிற அதிசயத்தை நாம் பார்க்க முடியாது ஆனால் நம்புவதுதான் விசுவாசம் காணப்படாதவைகளை நம்புகிறதிலே நிச்சயம் உண்டு என்றால் அவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறான் அர்த்தம் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்திலே நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீர்கள் எல்லாம் அங்கே பட்டியல் தரப்படுகிறது அல்லேலூயா விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள் பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி ஜெயம் எடுத்தார்கள் அல்லேலூயா என்று ஒவ்வொருவராக பட்டியலிட்டுக் கொண்டே ஆவியானவர் போகிறார் இந்த அதிகாரத்திலே 33 வசனத்தை வாசிங்க விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே
அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க விசுவாசத்துல அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அல்லேலூயா அவர்களுடைய பலத்தினால் அல்ல விசுவாசத்தினால் இதை செய்தார்கள் அல்லேலூயா என்று அவர்களை பற்றி அங்கே பட்டியலிடப்பட்டு இப்பொழுது 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க ஆகையால் இவ்வளவு பெரிய சாட்சிகள் நம்ம வாசிக்கிறோம் 11 அதிகாரத்திலே ஃபுல்லா பட்டியல வாசிக்கிறோம் விசுவாசிகள் என்னெல்லாம் பண்ணாங்க ஆபேல் எப்படி பலி கொடுத்தாரு ஆபிரகாம் நடந்தாரு யோனா எப்படி எல்லாரையும் ஏனோக்கு எல்லாரையும் எழுதிக்கிட்டு வருகிற போது அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் பொறுமையோட ஓடணும் ஒரு அல்லையா சொல்லுங்க எதற்படி பண்ணோம் பாவமான யாவற்றையும் நம்மை விட்டு தள்ளிவிட்டு அல்லேலூயா நம்மை பரிசுத்தவான்களின் மேகம் சூழ்ந்திருக்கு அந்த சாட்சிகள்லாம் நமக்கு தெரியும் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி ஜெயம் எடுத்தாங்க எல்லாம் நமக்கு தெரியும் மொத அதிகாரத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம் அல்லேலூயா இப்ப நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட சாட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் எப்படி இருக்கணுமா பாவமான காரியங்களை உங்களை விட்டு அகற்றி விட்டு விசுவாசம் நீங்கள் முன்னேறி செல்லணும் அந்த விசுவாசம் உங்களுக்கு கொடுத்தது இயேசுதான் அந்த விசுவாசம் முடிக்க போறதும் அவர் தான் அல்லேலூயா இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க அப்பொழுது அவருடைய மறு வருகையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் சரியா அப்ப விசுவாசத்திலே எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் ஒன்று குறைந்த 2:4-5 எப்படி நாம் நிலைத்திருப்பது உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரியதாய் இல்லாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது அப்படி என்றால் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே வளராது நிலைத்திருக்காது அல்லேலூயா உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் தான் நிலை நிற்கும் ஒரு அல்லையா சொல்லுங்க தேவனுடைய பலத்தில் தான் நம்முடைய விசுவாசம் நிலை நிற்கும் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பேச்சினாலோ அது நிலைத்திருக்காது அல்லேலூயா தேவனுடைய அனுக்கிரகம் வேணும் தேவனுடைய உதவி வேணும் அல்லேலூயா தேவனுடைய ஒத்தாசை நமக்கு வேணும் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றார் அதாங்க அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு என்ன எழுதுகிறாரு தேவனுடைய பலத்தில் நீங்கள் நிற்கும்படிக்கு அவருடைய வசனம் இல்லையா அவருடைய நய வசனம் தான் இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதி அந்த வசனம் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது அந்த வசனத்தை ஒருவன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை ஒருவன் கற்றுக்கொள்ளும் பொழுது அவன் என்ன பண்றான் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறான் அல்லேலூயா அப்போஸ்தலன் பவுல் ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஊழியக்காரர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அந்த தீமோத்தேயுக்கு என்ன எழுதுறார் வாசிங்க 2 தீமோத்தேயு 3:14-15 நீ கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கவைகளிலே நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நிலைத்திருந்தால்தான் விசுவாச வாழ்க்கை நிலைத்திருக்கும் அல்லேலூயா 16-17
उपदेश वसन उपदेश उपीपान पद उदेश विश्वास विश्वास वार्ची उदासन पड़े उपदेश अनुभव
இல்லையா துதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவருடைய உதடுகள் என்னை துதிக்கிறது உள்ளமோ வெகு தூரமா போயிருதுங்கிறாரு ஏன் ஆளுங்க தான் நின்று இருக்கிறாரு தூசிட்டு தான் இருக்காரு ஆனா உள்ள எங்க போயிரும் திருநெல்வேலி போயிரும் இல்லையா ஆளுதான் பாரு செலவங்கிட்ட பாருங்க பேசுவோம் கட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி வரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருக்கும் திரும்ப கேளுங்க நான் என்ன சொன்னாங்க தெரியாது ஆனா கேட்டுதான் இருப்பாரு ஆனால் மனுஷனுக்கு பாருங்க அந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது காதுகள் என்ன பண்ணணும் கேட்கணும் இப்ப வசனம் சொல்லுது பாருங்க மத்தேயு 13 அதிகாரத்துல நீ வாசிங்கடா அதுல ஒரு விதை விதைக்க போறத பத்தி அங்க எழுதப்பட்டிருக்கு சரியா விதைக்க போகிறவன் விதைகளை எடுத்துக்கொண்டு போகிறான் ஒரே டைப் விதை தான் சரியா ஒரு கூடையில விதைகளை கொண்டு போறான் கொண்டு போய் அங்க விதைக்கிறான் சிலது வந்து வழியருகே விழுது அது பறவைகள் வந்து என்ன பண்ணுது கொத்திக்கிட்டு போயிருது சில விதைகள் கற்பாறையில விழுது வேறு கொள்ள முடியாமல் அதுவும் போயிருது ஆனால் சில விதைகள் பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது 23 வசனம் வாசிங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100 ஆகவும் 60 ஆகவும் 30 ஆகவும் இந்த வசனத்துல பாருங்க நல்ல நிலத்தில் விழுந்த விதை வந்து 100 தனியான பலன் கொடுக்கும் சரியா இங்க வசனம் விதைக்கப்படுகிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்படுது நல்ல எல்லாருமே நல்ல நிலத்துல தான் இருக்கிறீங்க விதைக்கப்படுது ஆனால் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து கேட்டு உணர்த்து உணர்ந்தப்பட்டவர்களா இருந்தாலும் என்ன வசனம் சொல்லுது எல்லாரும் 100ஆக நாம் பலன் கொடுக்க மாட்டோம் 100 பேர் சில பேர் 100ஆக பலன் கொடுப்பார்கள் சில பேர் 60ஆ பலன் கொடுப்பார்கள் சில பேர் 30ஆ பலன் கொடுப்பார்கள் ஆனால் எல்லாரும் அவங்க ஞானத்துக்கு தக்க பலனை கொடுப்பார்கள் ஒரு அல்லையா சொல்லுங்க யாருமே பலன் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க யாரு வசனத்தை கேட்பவர்கள் உன்னித்து கேட்பவர்கள் அவங்களுக்கு என்ன ஞானம் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு அவங்க 30% கொடுக்கலாம் சிலவங்க 60% கொடுக்கலாம் சிலவங்க 100% கொடுக்கலாம் அல்லேலூயா அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த விசுவாச வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுது ஏன் எல்லாரும் வாங்கலன்னா அடுத்த வசனம் 9வது வசனம் என்ன சொல்லுது 13:9 மத்தேயு 13:9 இது ஏன் சொல்றாரு இவ்வளவு வசனத்தை சொல்லிட்டு கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் எல்லாருமே காது இப்ப நான் பேசுறது எல்லாரும் காதுமே நுழையதா இல்லையா நுழையுது இல்லையா ஆண்டவருங்க இப்பேற்பட்ட ஒரு ஓமையை சொல்லிட்டு என்ன சொல்றாரு காது உள்ளவன் கேட்கடவாங்கிறாரு ஏன் அந்த காரியத்தை சொல்றாரு 15வது வசனத்தை வாசிங்க இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே அல்லேலூயா யாரு எழுதுறாரு இயேசப்பா எழுதுறாரு எப்ப எழுதினாரு 2000 வருஷம் முன்ன எழுதியிருக்கிறாரு அப்ப 2000 வருஷம் முன்னவே நம்மள மாதிரி அழுக உட்கார்ந்துருந்துருக்காங்க சமையல இல்லையா அதுதானே அப்ப அந்த வசனத்தை எழுதுறாருன்னா அப்பமும் இப்படிதான் இருந்திருக்காங்க அவர் வசனத்தை புத்தவசனம் எடுத்து விரிச்சிருப்பாரு அங்க கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா பார்த்துருப்பாரு நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த தேவ ஜபாலயத்துல பிரசங்கம் பண்றேன் இந்த மாதிரி உட்கார்ந்த தூங்குறாங்க ஏன் என்ன சொல்றாரு காது இருக்கு உனக்கு கண்ணு இருக்கு வேத வசனத்தை வாசிக்க கண்ணு இருக்கு உபதேசத்தை கேட்க காது இருக்கு ஆனால் அந்த காது மந்தமாக இருக்கிறது கண்ணு என்னவா கேட்ராக்ட் இருக்கிறது கண்ணுல சரியா பார்க்க தெளிவா தெரியல வசனங்கள் ஆகவேதான் அவர்களால் 100 தனியான பலனை கொடுக்க முடியவில்லை அவங்க என்ன பண்றாங்க நல்ல நிலத்துல விழுது நல்ல ஆயத்தமா தான் வராங்க வாஞ்சோடு வராங்க ஆனால் அவர்கள் அதை அபியாசப்படுத்த பழகுவதில்லை அல்லேலூயா இல்லையா இந்த வசனம் தேவாவியால் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் இந்த வசனத்தை கேட்கிறவனும் இந்த வசனத்தின்படி செய்கிறவனும் பாக்கியவான் எழுதப்பட்டது ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லேலூயா அப்ப அவன் தான் 100 தனியா பலனை கொடுப்பான் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல இல்ல வாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல
அதன்படி செய்கிறவர்கள் அல்லேலூயா அவர்கள் தான் பலனை கொடுக்க முடியும் அப்ப அவர்கள் தான் காது உள்ளவர்கள் அவர்கள் தான் கண் உள்ளவர்கள் அல்லேலூயா அப்ப அந்த வசனம் ஏன் அவங்களுக்கு ஏற மாட்டேங்க அப்படினு சொன்னா ஒன்னு மந்தம் காது மந்தம் சரியா இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்க எபிரேயர் 4 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனம் எபிரேயர் 4 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அல்லேலூயா கேட்ட வசனம் விசுவாசத்தோடு கேட்கணும் நீங்கள் ஒரு வசனத்தை கேட்கீங்கன்னா ஆண்டவரே இந்த வசனம் என்னோடு இடைப்பட வேண்டும் அல்லேலூயா இந்த வசனத்தின் படி என் வாழ்க்கை இருக்குதா அல்லேலூயா இந்த வசனத்தின் படி நான் இருக்கிறேனா இல்லையா வருகிறோம் வசனத்தை கேட்கிறோம் எதுக்காக கேட்கிறோம் நம்முடைய வாழ்க்கை சீரழிவு சீர்படும்படியாக அல்லேலூயா எதுலேருந்து நம்ம விழுகிறோமோ ஆவியானவர் அதுலேருந்து உங்களை தூக்கி எடுப்பார் வசனம் மூலமாக அப்ப இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்பீர்களானால் நீங்கள் பலன் கொடுக்க மாட்டீர்கள் இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது கேள்வியினால் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது அல்லேலூயா கேள்வியினால் தான் வரும் இந்த விசுவாசம் அப்ப இந்த கேள்வி என்று சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே கேட்கணும் ஒவ்வொரு வசனம் கேட்கப்போம் இந்த வசனம் வந்து என் வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகுமா இந்த வசனத்து பிரகாரமா என் வாழ்க்கை இருக்குதா அப்படின்ட்டு நீங்க கேட்டு கேட்டு வாஞ்சியோடு நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அதை இதயத்துக்குள்ளே போடும் பொழுது அது நூறத்தையான பலனை கொண்டு வரும் அல்லேலூயா அப்போ சில 14 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம் 7 10 வரை அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லிஸ்திராவிலே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அங்கே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஒன்று நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து அல்லேலூயா இங்க பாருங்க பிரசங்கம் பண்ணப்படுகிறது லீஸ்திராவிலே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான் எல்லாரும் கண்டுட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு பிறவி சப்பாணி வந்திருக்கான் தாயின் கருவில் இருந்தே அவன் சப்பாணியா இருந்தவன் இதுவரை அவன் எழுந்து நடந்தது கிடையாது அவன் கால்கள் விளங்காதவனா இருக்கிறான் ஆனால் அவன் பார்க்கிற அந்த பார்வை பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான் இப்ப நான் உங்க முகத்தில நான் பார்த்துட்டு இருக்கேன் சரியா யார் யார் எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும் யார் யார் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஆகத்தான் நான் இடையிலன்னு சொல்றேன் எழுப்பி விடுறேன் எல்லாரையும் அல்லேலூயா அப்ப இங்க லிஸ்திராவிலே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது எல்லாரும் எப்படி பாக்குறாரு ஒருத்த மட்டும் ரொம்ப வாஞ்சியோட அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அந்த வசனம் அவன் வாஞ்சியோடு கேட்டதுனாலே அந்த வசனம் அவனுக்குள்ளே என்னது ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது அல்லேலூயா அந்த எழுப்புதலை பவுல் பார்க்கிறான் உடனே என்ன சொல்றான் நீ கால் ஊன்றி எழும்பி நில் அப்படிங்கிறான் அந்த விசுவாச எழுப்புதலை பவுல் பார்க்கிறான் உடனே பாருங்க பிறவிலேயே சப்பாணியா இருந்தவன் ஒரு பயிற்சி எடுக்கல இல்லையா எதுல இருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காயம் மட்டும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு வருவாங்க ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்றது உடனே அவன் குதித்து எழுந்தான் அப்ப அவனுக்குள்ள எப்படி அந்த விசுவாசம் கிரியை செய்திருக்கு பாருங்க அந்த வசனம் எப்படி விசுவாசத்தை அவனுக்குள்ள கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க எல்லாருக்கும் தான் அங்க பிரசங்கம் பண்ணப்பட்டது அல்லேலூயா எல்லாரும் கேட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் பாருங்க அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது ஏன் அவன் வாஞ்சியோடு கேட்கிறான் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அவன் கேட்கிறான் ஆகவே அவன் பிறவிலே சப்பாணி இது ஒரு நடனா என்னன்னு அவனுக்கு தெரியாது நடந்து பழக்கம் இல்லாதவன் ஆனால் உடனே என்ன பண்றான் குதித்து அவன் எழும்புகிறான் அல்லேலூயா அல்லேலூயா இந்த விசுவாசம் உங்களை குதித்து எழ செய்யும் சோர்ந்து போய் உங்களை அமர வைக்காது சோர்ந்து இருக்கிறவன் விசுவாசத்திலே பலப்பட மாட்டான் அல்லேலூயா விசுவாச வளர வேண்டும் என்றால் அவன் எப்பொழுதும் உற்சாகமாய் வேத வசனங்களை அவன் தியானித்துக் கொண்டிருப்பான் ஜபத்திலே அவன் தன்னை ஒப்படுத்திக் கொண்டிருப்பான் அல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையிலே இப்படி முடக்கம் இருக்கும் என்றால் இப்படி கோளாறுகள் இருக்கும் என்றால்
வசனம் அவனை எழும்பி நிற்க செய்யும். அல்லேலூயா. அந்த வசனத்தை அவன் கேட்கிற முறை இருக்கிறது. மந்தமாக கேட்க கூடாது, கண்ணிருந்து காணாமல் இருக்க கூடாது. தேவன் நமக்கு காதை கொடுத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக. இந்த படிக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைகளுக்கு கிளாஸ்ல கேட்டு போகும் பார்த்தீங்களா, அது போதும். அது வீட்டில் போய் ஒன்றும் படிக்காது. அந்த கேட்கிற இந்த வாஞ்சியோடு கேட்கிற அந்த அனுபவம், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100% மார்க் வாங்கிடுவேன், ஆனால் வீட்டில் படிக்காதுங்க. சிலது எல்லாம் கேட்குங்க, வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணுங்க. என்ன மாதிரி இல்லையா, மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு வரியை 10 தடவை நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. பாருங்க, இந்த வசனங்களை சிலப்போ பாருங்க, சிலது சில அதிகாரம் புரியாது, நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா. அதை நம்ம படிக்கவே மாட்டோம். ஒன்று ஒரு புரியல அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஜம்ப் பண்ணி அடுத்த அதிகாரத்துக்கு போயிடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, எல்லா வசனமும் தேவ ஆவியானவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் ஒப்படுக்கும் பொழுது, இந்த அதிகாரம் எனக்கு புரியல ஆண்டவரே, இதை புரியணும், நான் நீங்கள் உட்கார போகிறேன், அல்லேலூயா, இந்த அதிகாரத்தை நான் வாசிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதிலே உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசத்திலே நிலைத்திருக்க பண்ணுவார். வேத வசனங்கள் உங்களை நிலைத்திருக்க பண்ணும். அல்லேலூயா. கடைசியாக வந்து பாருங்க, 1 தீமோத்தேயு 4:12. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நீ விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த மற்ற விசுவாசத்திலே மாதிரியா இருக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். உன்னுடைய நடக்கை விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். உன்னுடைய அன்பு, உன்னுடைய ஆவி, உன்னுடைய எல்லா விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு முன்பதாக மாதிரியா இருக்கணும். யாருக்கு முன்பதாக? விசுவாசிகளுக்கு முன்பதாக. அப்போ உன் கூட்டு எப்படி இருக்கணும்? விசுவாசிகளோடு இருக்கணும் இல்லையா. எனக்கு அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாரு, அவிசுவாசிகளுக்கு அல்ல. அப்ப அவிசுவாசிகளோடு நீ சேராமல் என்ன பண்ண, நீ விசுவாசிகளோடு சேர்ந்து நீ நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் விசுவாசத்தோடு நாம் வாழ்கிற பிள்ளைகளோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வளரும். அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை விட்டா நாங்க என்ன பண்றோம், சனிக்கிழமை லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்க சேர்த்து வைக்கிறோம். மண்டே என்ன பண்றோம், வேத வசனங்களை தியானிக்கும்படியாக எல்லாரும் கூப்பிடுறோம். புதன்கிழமை என்ன பண்றோம், ஜபத்துக்கு எல்லாம் நாங்கள் அழைத்து அவர்களை நாங்கள் விசுவாச நிலைநிற்கும் பண்ணும்படியாக பிரயாசப்படுகிறோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம சபையில இப்ப எத்தனை பேர் அதுல கலந்துக்கிறீங்க, விசுவாசிகள்னு சொல்றோம் இல்லையா, விசுவாச சபையில இருக்கணும்னு சொல்றோம். ஆனா என்ன பண்றோம், அவாய்ட் பண்றோம், வேண்டாம் அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இல்லையா. எப்போ சபையிலே இருக்கிற போதகருக்கு கீழ்படியவில்லையோ நீ விசுவாசம் வளரலன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப ஒரு சபையில அழைப்பு கொடுக்கிறார்கள் வாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல ஒரு 2 வாரம் வரணும்னா 2 வாரம் வாங்க, வந்து கலந்துக்கங்க. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை நீங்க நிலைத்திருப்பீர்கள். அதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. அல்லேலூயா. உடைய விசுவாசிகள் வளர வேண்டும் என்று சொல்லிதான் இங்க பவுல் தீமோத்தேயுக்கு திரும்ப 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 எழுதுறாரு இல்லையா. அப்போ அந்த 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 பிரேயர் மீட்டிங் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள் கூடி ஜபிக்கிற அந்த இடம், அங்கே நீ வளருவாய். அல்லேலூயா. ஜபத்திலே நீ வளருவாய், வார்த்தையிலே நீ வளருவாய் இல்லையா. அந்த வளர்ச்சி உன்னிடம் காணப்படணும், அப்பதான் ப்ரமோஷன் உண்டு இல்லையா. வளர்ச்சி இல்லைன்னா யாரும் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க. மார்க் வாங்க 100% வாங்குறவங்க தான் அடுத்தால ப்ரமோஷன் டு ஹையர் கிளாஸ் இல்லையா. அப்படியே இருந்துட்டு 30 மார்க் வாங்க என்னை மாத்த அப்படின்னா போட மாட்டாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டும். 2வது, விசுவாசிகளோடு வாழ கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையிலே புயல் அடிக்கும் பொழுது நம் விசுவாசம் நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜலம் கொந்தளிக்கும் பொழுது நம் விசுவாசம் நிலைத்திருப்போம், பதற மாட்டோம். நம்ம விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா.
சரி வாசிங்க என்னாகும் 13 ஆம் அதிகாரம் 32 ஆம் வசனம் 33 ஆம் வசனம் மோசே 12 பேரை தேவ பார்க்க அனுப்பும் பொழுது அந்த 12 பேர்ல 10 பேர் ஒரு குரூப்பா இருக்காங்க 2 பேர் ஒரு குரூப்பா இருக்காங்க இந்த 32 ஆம் வசனம் 33 ஆம் வசனம் அந்த 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்பா நாங்கள் போய் அப்படியே இருந்தோம் தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை இங்கே பரம்ப செய்கிறார்கள் அல்லேலூயா 30 ஆம் வசனம் அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் எளிதா இங்க பாருங்க ரெண்டு பேர் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம்ங்கறாங்க மற்ற 10 பேர் என்ன சொல்றாங்க முடியாது நம்ம அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியில் மாதிரி இருக்கோம் நம்மளை கொலை பண்ணிடுவாங்க நம்மளை ஒன்று இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லி ஆனால் சபை யாருக்கு காது கொடுத்தது தெரியுமா அந்த 10 பேர் சொன்னது தான் காது கொடுத்துச்சு அந்த 10 பேர் சொன்னது தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் காலேபு யோசுவா சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்ன அவருடைய ஐக்கியம் அங்கே விசுவாச ஐக்கியமாய் காணப்படாதுதான் அல்லேலூயா ஆகவே அங்க பெரிய ஒரு கலக்கம் உண்டானது பெரிய ஒரு அழுகை கூக்குரல் எழும்பியது என்று சொல்லி நாம் ஃபர்தரா படிச்சுட்டு போகலாம் அப்போ நம்முடைய விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஐக்கியம் விசுவாசிகளோடு இருக்கும் பொழுது அவர்கள் விசுவாச வார்த்தையை பேசுவார்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடிக்கல்லாய் மாறும் அல்லேலூயா உலகத்தை குறித்து பேச மாட்டார்கள் அவர்கள் விசுவாச வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள் என்ன 14 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் இங்க பார்க்கிறோம் சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அந்த ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் முறுமுறுப்பு அடைந்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமா இருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் அப்போ அந்த முறுமுறுப்பு அவர் வாயை எப்படி மாற்றுது செத்து போறத பத்தி மாற்று இல்லையா விசுவாசிக்கிறவன் நல்ல வார்த்தைகளை பேசுவான் நான் நிலைத்திருப்பேன் நான் தேவனுக்காய் கனி கொடுப்பேன் நான் தேவனுக்காய் நல்ல வாழ்க்கை வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனால் உயர்த்தப்படுவேன் மேன்மையாக உயர்த்தப்படுவேன் சொல்லுவான் இங்கே 10 பேர் பார்க்கிறோம் அவிசுவாசிகளா இருக்கிற அவர்கள் நைட் ஃபுல்லா என்ன பண்றாங்க புலம்புறாங்க காலையில பாருங்க அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த முறுமுறுப்பு அவங்களுடைய வாயை எப்படி மாற்றுது நாங்க செத்து போனா நலமா இருக்கும் இல்லையா நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் விசுவாசத்துல எப்படி நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தோடய ஐக்கியப்படுங்க வார்த்தைகளை வாசிக்கிறீங்க வார்த்தையோட இடைப்படுறீங்க அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறீங்க அப்ப என்ன பண்ணணும் நீங்க கண்டிப்பா நீங்க அதிலே நிலைத்திருக்கணும் கடைசி அவர் வசனம் வாசிங்க லூக்கா 17 அதிகாரம் 5 வசனம் லூக்கா 17 அதிகாரம் 5 வசனம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள் கர்த்தரிடம் எங்கள் விசுவாசம் எங்களுக்கு போதாது இந்த விசுவாசத்துல நாங்க சோர்வடைந்து விடுகிறோம் எங்களுக்கு இருக்கிற விடு விசுவாசத்தினால ஆகவே இப்பொழுது நாங்கள் இருக்கிற இந்த விசுவாசத்தை நீர் என்ன பண்ணணும் வர்த்திக்க பண்ணணும் இன்னும் நாங்கள் மேலான ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவர்கள் விண்ணப்பம் ஏறெடுக்கிறார்கள் அப்போ அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும்னா விசுவாசம் வளர வேண்டும் என்றால் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு போகணும்னா இடையில என்ன இருக்கும் இப்போ ஒரு நிலையில இருக்கிறீங்க ஒரு 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 ஃபிஃப்த்ல இருக்கீங்கன்னு வைங்க நீங்க சிக்ஸ்த்துக்கு போறீங்க இடையில என்னத்தை தாண்டி போறீங்க எக்ஸாம் இருக்கு இல்லையா பரீட்சை சரியா அப்போ இவங்க விசுவாசத்தை வர்த்திக பண்ண வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார்கள் 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்பாங்க
அறியீர்களா विश्वास विश्वास इन विश्वास उपचार
நான் உன காண்பிக்கும் தேசத்துக்கு போ இங்க பார்க்கறோம் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது என்ன உன் வீட்டை விட்டு நீ கிளம்பி வா உன் இடத்தை விட்டு நீ கிளம்பி வா நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ நாலாம் வசனம் வாசிங்க विश्वास இல்லையா போற வழியில நான் தங்கி இருக்கணும் ஆபிரகாமுக்கு வார்த்தை வழியில நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் உலகத்துல உள்ள வம்சங்கள் எல்லாம் ஒண்ணு குணக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றார் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு இந்த ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ உன் வீட்டை விட்டு வெளியே வா உன் இனப்பந்துகளை விட்டு வெளியே வா அப்போ அந்த இனப்பந்துகளோடு வாழ்கிற அந்த அன்பை விட்டு வெளியே வரணும் உனக்கு கஷ்டம்தான் இல்லையா ஆனால் நாலாம் வசனம் என்ன சொல்றது ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அல்லேலூயா அல்லேலூயா கானானுக்குள்ளே இப்பொழுது போய்விட்டான் ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் நீங்கள் வந்திருந்தால் அதிலே 12 வசனத்திலே ஆபிரகாம் கானான் தேசத்திலே வந்து விட்டான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த தேசத்திலே இப்பொழுது நடக்க ஆரம்பி 15 வசனம் வாசிங்க நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நீ பார்க்கிற இந்த கானான் தேசம் முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்துதிரி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான் இவன் 15 அதிகாரத்திலே 5 வசனம் 6 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே அவனுக்கு 75 வயதிலே ஆண்டவருடைய வாக்குத்தம் வருகிறது உனக்கு நான் ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன் அல்லேலூயா 75 வயதிலே உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன் சரீரம் செத்து விட்டது சாராளின் சரீரம் செத்து விட்டது ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வாக்கு வருகிறது நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் அல்லேலூயா ஆனால் பாருங்க அவன் அதை விசுவாசித்தான் என் சரீரம் செத்தா இருந்தாலும் கர்த்தர் ஒன்று சொன்னார் என்றால் அது நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்தான் அல்லேலூயா அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது என்றால் நிச்சயமா அது நடக்கும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வசனம் அது 21 அதிகாரம் மாரியம் 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பாருங்க ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை அவள் பெற்றாள் இங்க பார்க்கிறோம் 75 வயதிலே இவனுக்கு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டது இப்பொழுது அவனுக்கு வயது 100 இப்பொழுது சாராள் அவனுக்கு ஒரு குழந்தையை பெற்று விட்டாள் இப்ப குழந்தைய பார்க்கிறான் குழந்தையோட விளையாடுறான் குழந்தையோடு இருக்கிறான் இல்லையா குழந்தைக்கு ஊட்டுறான் குழந்தையோடு அவன் இருந்து கொண்டு இருக்கிறான் ஆனால் அப்படியே ஆண்டவரான விட்டுல இப்போ அவனுடைய விசுவாச டெஸ்ட் வருது எப்போ 100 வயசுக்கு மேல வருது அவனுக்கு ஒரு விசுவாச டெஸ்ட் இப்போ 22 அதிகாரத்துல 2 வசனம் வாசிங்க அப்பொழுது தேவன் உன் புத்திரனும் ஏகசுதனும் நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு
மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக ஒப்புக்கொடு ஹalleluya இதுதான் ரொம்ப டஃப்பான ஒரு டெஸ்ட் அவருக்கு 100 வயசு காத்திருந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டான் இப்ப திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த பிள்ளையை கொண்டு போய் நீ எனக்கு பலி கொடு இல்லையா டைஜஸ்டே ஆகாது இல்லையா ஆனால் ஆபிரகாம் பாருங்க அதற்கு ஒப்பு கொடுத்து அவன் அதிகாலையிலே எழுந்து ஈசாக்கை கூட்டி கொண்டு அவன் நடந்தான் ஹalleluya அவன் ஈசாக்கை கூட்டி கொண்டு அவன் நடந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போ அந்த டெஸ்ட்ல பாருங்க அவன் என்ன பண்றான் தன்னை முழுமையாய் அவன் ஒப்பு கொடுக்கிறான் சரி பரவாயில்ல நான் இப்படியே நான் இருப்பேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கிறான் ஹalleluya thank you god hallelujah அப்போ அவன் ஒப்பு கொடுக்கிறான் ஆகவே ஈசாக்கை அவன் பலி கொடுக்கும்படியாக அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான் இதை தான் நாம எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்திலே வாசித்தோம் வாசிங்க வாசித்தோம் ரெடி நம்ம எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனம் ஆபிரகாம் மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹalleluya ஆண்டவர் கேக்குறார் 100 வயசுக்கு அப்புறம் அந்த பையனை கொண்டு நீ என்ன பலியிடு ஈசாக்கை என்ன பண்றான் ஒப்பு கொடுக்கிறான் இல்ல ஆண்டவரே 100 வயசு வரை 100 வயசு வரை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஒதுக்கல என்ன பண்றான் அவன் பலியாக ஆண்டவர் கேட்ட பிராரமாகவே அவன் தன்னை ஒப்புடுகிறான் ஹalleluya ஏன் அந்த ஆண்டவர் 100 வயதிலே ஒரு குழந்தை கொடுக்க முடியும் என்றால் அந்த குழந்தை மரிச்சாலும் அவர் திரும்பமாய் அவனை உயிர்த்தெழ செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசித்தார் ஒரு அல்ல சொல்லுங்க இதுதான் விசுவாச தகப்பன் நம்ம சொல்றோம் அவன் விசுவாசத்திலே முடிவு பரிந்த அவன் நிலைத்திருந்தான் ஏன் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு அவன் கீழ்படிந்தான் அப்ப வேத வசனம் போதிக்கப்படுது நம்ம கீழ்படுகிறோமா வார்த்தை கீழ்படுகிறோமா இல்லையா வேத வசனம் சொல்லுது ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறாரு சீடர்களுக்கு நீங்கள் ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருங்கள் விழித்திருந்து ஜெபிங்க வேத வசனங்களை கொஞ்சம் தியானிங்க அது உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு உதவும் இல்லையா பேதுருக்கு அவர் சொல்லி 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 ஆனா கடைசியில் ஏன் அந்த வார்த்தை சொன்னா தெரியுமா உன் விசுவாசம் போயிடக்கூடாதுப்பா நான் விண்ணவ மாட்டேன்னு அவரு மறிக்கும் போது என்னாச்சு அவர் பிடிபட்ட பொழுது பேதுரு மறுதளிக்கிறான் விசுவாசம் நிலைத்திருக்கிற ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில பெறப்பட்ட காரியங்கள் வரலாம் அதுக்காக தான் சொல்லுது வசனத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் வசனத்தை தியானிங்க வசனத்தில் நிலைத்திருங்க ஜபத்துல நிலைத்திருங்க ஹalleluya அந்த அந்த ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன எழுது பாருங்க ரோமர் 4 அதிகாரம் 20 வசனம் 21 வசனம் வாசித்து பாருங்க தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எப்படி நம்புறானா முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானவர் சொல்லுமா ஹalleluya விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்பது விசுவாசத்தில் வல்லவர்களாய் நாம் நிற்பது ஹalleluya எப்படி ஆபிரகாம் நின்றான் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான் ஆகவேதான் நூறத்தனையான பலனை கொடுத்தான் ஹalleluya ஆஃபா நம்பல நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அவன் பேசல ஹalleluya அவர் சொன்னார் நாம் அப்படியே செய்தான் ஆகவே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்குது முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவன் வல்லவனாய் மாறினான் ஹalleluya அந்த விசுவாசத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் வல்லவர்களாய் மாற வேண்டும் அதுக்குதான் நம்ம வேதத்தை வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் கேட்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் ஹalleluya எப்படியோ இருந்துட்டு போறேன்னு இல்ல ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளில் விரும்புகிறார் ஹalleluya எல்லாம் நீங்க எல்லாரும் விசுவாசத்தை வளர வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் ஹalleluya 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஒரு அல்ல சொல்லுங்க இந்த வார்த்தை என்ன சொல்லுது நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகையிலே நீங்கள் அந்த விசுவாசத்திலே காணப்படும் பொழுது என்ன சொல்லுது அது உங்களுக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருமா ஹalleluya அப்ப அந்த விசுவாசம் அதுக்காக தான்
பவுல் ஒவ்வொரு அதிகாரத்துல எழுதும் பொழுது நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்க நிலைத்திருங்க நிலைத்திருங்கன்னு சொல்றான். ஏன்? அவருடைய வருகையிலே அது உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும், அது வருகையிலே அது உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும், அது வருகையிலே நீங்கள் அவரோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து நீங்கள் கடந்து செல்வீர்கள். அதுதான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அது காத்துட்டு இருக்கோம்னா நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயை போல நம்ம காத்துட்டு இருக்கணும், எப்பவும் எண்ணெயோடய இருக்கணும். நம்ம அடுத்தவங்கள்ட போய் இரவல் வாங்கக்கூடாது இல்லையா, நீ வச்சிருக்கிற கொஞ்சம் எனக்கு தாண்டி சொல்லி நம்ம கேட்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்கணும். அப்ப விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்லுதுன்னா அதை பார்க்கலும் அதிகமாய் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த அந்த பொருள் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு அந்த தீல போட்டு அதை புடம்பிடுவாங்க பாருங்க, அந்த தீ வந்து கூடிக்கிட்டே போகும், கூட 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 அதுல இருக்கிற கழிவு எல்லாம் என்ன ஆகும், கழிஞ்சுட்டே போகும். இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க, அப்பதான் அது ஒரு படிகள் என்று சொல்லி பழிச்சுன்னு சொல்லி முனுங்கிற ஒரு பொண்ணாய் வெளியே வரும். அப்ப நம்முடைய விசுவாசம் மழுங்கி போய்கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையில. அல்லேலூயா. அது புதுப்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது வசனத்தினாலே நீங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை கேட்கிற வசனத்தை நீங்கள் அபியாசப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய விசுவாசத்தை நிலைத்திருக்க பண்ணும். உலகம் என்ன சொல்றது அதை பத்தி கேர் பண்ணாதுங்க. யார் என்னன்னு சொல்லிட்டு போட்டு நான் என் தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ்கிறேன், விசுவாச வாழ்க்கை வாழ்கிறேனா, என் குடும்பம் வாழ்கிறதா, தேவன் வருகையிலே என் குடும்பம் முழுவதுமாய் பொன்னாக விளங்குமா, சோதித்து பாருங்க. அல்லேலூயா. நான் மாத்திரம் இல்ல, குடும்பம் விளங்கணும். ஆனா அந்த குடும்பத்துல தான் என்ன பண்ணுவான், சத்துரு விதைகளை போடுவான். எப்படியாவது என்ன பண்ணணும், குடும்பத்தை சீரழிக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார்னா அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அவரை அவனை எதிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பலத்தோடு எதிர்க்காதுங்க, வசனத்தின் மூலமாக எதிருங்க. அல்லேலூயா. வசனத்தின் மூலமாக நீங்கள் சண்டையிடுங்கள், அப்பொழுது நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். தேவனுடைய ரத்தத்தை பூசிக்கொண்டு நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். விசுவாசத்திலே வளர்வது என்று சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், சோதிக்கப்படும் பொழுது நீங்க விழுத்துறாதுங்க. சோதிக்கப்படும் பொழுது என்னால முடியாது அவ்வளவுதான் சொல்லாதீங்க. அல்லேலூயா. அதற்கு பின்தான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்தார் ஆண்டவர். அவர் அழைச்சிட்டாரு, உடனே போயிட்டா உடனே எல்லாத்தையும் ஆசீர்வாதம் கொடுத்துடல. ஒவ்வொரு பாக்கியத்தவனுடைய வாழ்க்கையில பலிக்கு முன்பதாக அவருக்கு டெஸ்ட் வச்சாரு, அதுல அவன் பாஸ் பண்ணான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மேன்மையாக உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான எல்லா டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ண வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் மட்டுமே அதை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. கலாத்தியர் 3:9 வாசிக்கிற முடிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்? விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்கள், விசுவாச பரீட்சையை மேற்கொள்பவர்கள், விசுவாச சோதனையை தாண்டி வருபவர்கள், அவங்க தான் ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், என்னுடைய தேவன் என்று சொல்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? விசுவாச புருஷர்களை வாழ்ந்தார்கள். நாம் வாழ்கிறோமா? அறிக்கை எடுக்கிறோம், ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன், யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். சரி, நம்ம எப்படி வாழ்கிறோம்? ஆபிரகாம் போல வாழ்கிறோமா? நமக்கு பரிசு வைக்கும் பொழுது நம்ம முறுமுறுக்கிறோமா, புலம்புகிறோமா, அல்லது தேவனுக்கு முன்பதாக நாம் அதை அந்த டெஸ்டை பாஸ் பண்ணி நம்ம போகிறோமா? பரிசுத்தவான்கள் எல்லாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களா? அவருடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்கள் பொறுமையோட வாழ்க்கையிலே ஜெயம் கொண்டார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் தேவனால் மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை தேவனால் நிச்சயமாய் மாற்ற முடியும். ஆனால் நாம் ஆபிரகாமை போல சோதிக்கப்படும் பொழுது நாம் அதை ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நாம் ஆபிரகாம் சந்ததியா மாற்றப்படுவோம், அப்பதான் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. யார் ஆபிரகாம் சந்ததியா மாற்றப்படுகிறார்கள்? சோதனையை ஜெயம் எடுத்தவர்கள்,
உங்க டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்றாரு நீ ஆபிரகாம் சந்ததி என்று சொல்கிறாரு அவ ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அல்லேலூயா அதிலே நாம் ஜாயின் பண்ண வேண்டும் சேர வேண்டும் என்றால் நமக்கு ஒருதான சோதனையிலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்ப தேவன் நம்மை கொண்டு செல்வார் எல்லாரும் எழுந்திருப்போம் அல்லேலூயா விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் துரிசராயிருங்கள் வாழ்க்கையிலே திடன் கொள்ளுங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பின் கரணம் ஓடு வரட்டும் அல்லேலூயா தேவன் நம்மை ஆதரிக்கட்டும் ஆண்டவரே நான் என்னுடைய சுயமாய் வாழக்கூடாது ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே என்னை வழிநடத்தும்படியாக நீர் என்னை வழிநடத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன் சொல்லுங்க அல்லேலூயா தேவன் உங்களை நடத்தி செல்வார் விசுவாசத்தில் நிலைத்திருக்க இந்த நாளில் ஒப்பிடுங்க ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே எனக்கு இருக்கிற அவிசுவாசத்தை என்னமிருந்து முற்றிலுமாய் மாற்றி போடும் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எனக்குள்ளே பூரணமாய் தாரும் ஆண்டவரே அவைகளை வசனத்தின் மூலமாக ஆவியான மூலமாக எனக்குள்ளே நீர் விதைக்கும்படியாக என்னை ஒப்படுகிறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உடைய பாதப்படியிலே வந்ததுனாலே கேட்ட வசனங்களை என்னுடைய வாழ்க்கையில நீர் பரிபூர்ணப்படுத்துவீராக விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லிக்கிற ஆண்டவரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிக்கிற ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பான் என்று சொல்லிக்கிற ஆண்டவரே ஆகவே நாங்கள் எல்லாம் அந்த வேலையில உங்களை ஒப்புடுகிறோம் எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே ஓ நீர் கொடுத்த எல்லாத்திற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி பலி எடுத்து நாங்கள் முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வீராக ஹலேலூயா 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 நன்றி நன்றி இயேசப்பா உமக்கு நன்றி நன்றி இயேசப்பா நன்றி நன்றி இயேசப்பா உமக்கு நன்றி நன்றி இயேசப்பா நன்றி நன்றி இயேசப்பா உமக்கு நன்றி நன்றி இயேசப்பா நன்றி நன்றி நீ கற்று கொண்டவைகளிலே நிலைத்திரு நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளிலே நிலைத்திருக்கும் பொழுது வசனம் உன்னிலே நிலைத்திருக்கும் உடைய விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் தேவ பலத்தினால் அது வசனம் உறுதிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது அந்த தேவ பலத்தினாலே உறுதிப்பட்டிருக்கிற வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுது நூறத்தனையான பலனை கொடுக்கும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளில் கூட ஒப்போடுங்க ஆண்டவரே நான் கேட்ட வசனம் விருதாவாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே ஒரு கற்பான பேர் விழுந்த விதையாய் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே வழியிலேயே விழுந்த விதைகளைப் போல மாறிவிடக்கூடாது ஆண்டவரே நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல என்னுடைய இருதயத்திலே விழும்படியாக நான் ஒப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே நான் கேட்ட வசனங்கள் என்னுடைய இருதயத்திலே இந்த நாளிலே ஒரு விசுவாசத்தை எழும்ப செய்யும்படியாக அதன் மூலமாக நான் ஒரு பலன் கொடுக்கிற மகனாக மகளாக உமக்கு வாழும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக ஒப்படுக்கிறோம் ஐயா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது
நான் பொன்னாக விளங்க வேண்டும் ஆண்டவரே என் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நான் உம்முடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திற்கு மாதிரியாக நிற்க வேண்டும் ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக உமக்காக வாழ கிருபை செய்வீராக விசுவாச புருஷனாய் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக உமக்காய் இன்னும் எழுமி பிரகாசிக்க உம்முடைய வசனத்தால் என்னை திடப்படுத்துவீராக ராஜாவே சோதரிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவனும் என்றென்றும் அசைக்கப்படாது இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்வதனாலே அந்த விசுவாச வாழ்க்கை எனக்கு தரும்படியாய் எங்களுக்குள்ளே விதைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா தொடர்ந்து உமக்காக நூறத்தனையான பலன் கொடுக்கும்படியாக அலேலூயா நீர் விரும்புகிற கரிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீ பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா சோத்திரம் ஆண்டவரே ஓ உம்மிலே சார்ந்திருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து வாழும் பொழுது விசுவாச குடும்பத்தில் நாங்கள் ஐக்கியமா இருக்கும் பொழுது நாங்கள் நூறத்தனையான பலனை கொடுப்போம் ஆண்டவரே ஆகவே இந்த நாளில் எங்களை ஒப்படுத்துறோம் ஐயா உடைய ஜெப வாழ்க்கையை பெருக செய்வீராக உடைய வேத வாசிப்பை பெருக செய்வீராக ஓ ஜெப ஐக்கியத்தை பெருக செய்வீராக எல்லா அதை விட்டு எங்களை தடைபடுகிற எல்லா ஆவிகளையும் இயேசு நாமத்திலே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே ஓ விசுவாசியா நான் வளரும் ஐயா இந்த தேசத்துல எதற்காயுமே ஆராதிக்கிறோம் அந்த சித்தம் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியாக எங்களை ஒப்படுக்கிறோம் ஐயா சோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து என்னுடைய வளர்ச்சியை நீர் கண்டு நீர் மகிழும்படியாக என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பதாக பிரகாசமா இருக்கட்டும் ஐயா என்று சொல்வோம் அல்லேலூயா தேவன் உங்களை பலப்படுத்துவார் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறேன் ஸ்தோத்திரம் வந்த எல்லா பிள்ளைகளும் விசுவாசத்தில் வளர உதவி செய்கிறாங்க எல்லா பிள்ளைகளும் வசனத்திலே வளர்ந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்கிறாங்க ஆபிரகாம் எப்படி ஜெயம் கொண்டு வாழ்ந்தாரோ அதே போல பிள்ளைகளும் கூட ஜெயம் கொண்டு விசுவாசத்தில் வளர உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் துதிகர மகிமை மக்கள் எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள ஆனந்த நாமத்திலே ஜெபம் பேர் எடுக்கிறோம் பிதாவே ஆமென் 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 பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய அன்பும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் உண்மையும் உத்தமாய் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா